ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபு கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சூப்பராக வெள்ளை கொண்ட கடலை வச்சு கடலைக்கறி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். முழு தனியா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை 2 துண்டு, லவங்கம் 1, ஏலக்காய் 2 போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் 5 போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1/2 முடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் அதை. இது கூட 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு. உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தனியாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா 1-3 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து 80% வந்து அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அப்போ தான் நம்ம கடலை கறிக்கு நல்லாயிருக்கும். இப்போ அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். இதில் 1-3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஏலக்காய் வந்து 2 போட்டிருக்கேன், பட்டை 1, லவங்கம் 2, பிரிஞ்சி இலை வந்து 2 போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நிறையா போட்டால் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை. இது கூடவே சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை 1 கொத்தளவு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நல்லா நடுவில் கீறி சேர்த்துருக்கேன். இது கூட வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அந்தளவு வதங்கினா தான் கடலைக்கறிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சின்ன தக்காளின்றதுனால 2 தக்காளி சேர்த்தேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 தக்காளி சேருங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி ஆயிரும். இது கூடவே உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தனியா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தேங்காய் அரைச்சதுலேயே நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கணும், இந்த மசாலாவோடைய பச்சை ஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நான் வெள்ளை கொண்ட கடலை நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் இருந்தது. நான் வந்து அந்த மசாலா அரைக்கிறப்போ இதில் இருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதில் தான் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட கொண்ட கடலை நல்லா 1-5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அப்போ தான் அதில் மசாலா வந்து பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் இதில் அந்த ரா ஸ்மெல் வந்து இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட ஒரு கப்பளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் என்ன தண்ணி சேர்த்தேன்னா, நம்ம அரைச்ச ஜாரையே வாஷ் பண்ணி 1 கப்பில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நான். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து கொதிக்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம 2 கப் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ கொதிக்க ஆரம்பித்தோன்னா மூடி போட்டு 1-10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வரும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு.
நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி பதம் பாருங்கள், இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வாசத்துக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக சேர்க்கறது. இது கூட கொத்தமல்லி மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் உங்களுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். மாஷாவெல்லாம் சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்னால உங்களுக்கு புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.